பதினஞ்சாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இங்க வந்து முதலாவது வசனம் படிப்போம். அல்லே பரிசுத்தாத்மன கிரியை என்ன அல்ல நடத்தவே முதல்ல வச்சனவன் ஓதிக்கொள்ளன. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்புறம் இரண்டாவது வசனம் படிப்போம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஸோ பாருங்கங்க, ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வந்து ஒரு ஒரு திராட்சை செடி திராட்சை கொடியை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். இல்லை நோடத்தவே வந்து திராட்சை பள்ளியை குறித்தாக்கி இயேசு கிறிஸ்துன்னு இல்லை வந்து கதை நிகழ்த்தா தர. நான் தான் மெய்யான திராட்சை செடி, கொம்பைகளும் காய்க்கும், ஒந்தொந்து கொம்பையிலும் கூட வந்து திராட்சைய கொஞ்சல்களுக்கு அது விடல்படுத்தது. சொல்றாரு, நீங்க எனக்காக வாழணுமா, நீங்க பண்ற உங்க வாழ்க்கை வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா, அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து அதிகமாய் கனி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறேன். நம்ம ஜீவிதம் அது பலபரித்தவாகிறப்படவேக்கு போதாக ஆரித காரியங்களில் எழுத்தா இருந்தார். எப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு திராட்சை செடி இருக்கு, அது வந்து நல்லா காய்ச்சிட்டு இருக்குது, ஓகே, நல்லா காய்ச்சிருக்கு, மொட்டு விட்டுருக்கு, அப்புறம் அப்படியே பூ பூத்து லேசா வந்து காய் வந்திருக்குது, இன்னும் பழுக்கல ஃபுல்லா. சடனாக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, தெரியாம யாரோ கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா என்ன ஆயிரும், அடுத்த நாள் என்ன ஆயிரும், அந்த செடி அந்த அந்த கொடி என்ன ஆயிரும், பட்டு போயிரும். அது நோடத்தவே வந்து பள்ளியல்லி வந்து பள்ளியல்லி அது கொம்பை மூலக்கமாகி அது பெளித்தாதே ஹூவாகி ஹூவாகி அது பீஜகளாகி பீஜத மூலக்கமாகி ஒந்து ಹಣ್ಣುಗಳು ಈಗ ಆಗತಾನೆ ಆಗ್ತದೆ ಹಣ್ಣಾಗಿಲ್ಲ ಆದ್ರೆ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನ ಕತ್ತರಿಸುವಾಗ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದಾದ್ರೆ ಒಂದು ಗಿಡ ಒಂದು ಆಗ್ತದೆ. ಸೋ ಏನ ಅದರಿಂದ ನಾವು ಕತ್ತುಕರೋ, ಅದರಿಂದ ನಾವು ಏನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ, ಏನ್ ವಾಳ್ಕೈಲ நான் கனி கொடுக்குற வாழ்க்கை, என் வாழ்க்கையில் வந்து கனி கொடுத்து ஆண்டு நம்ம மகிமைப்படணும்னா அதுக்கு என்ன போட்டிருப்பாங்க, நாலாவது வசனத்தில் இருக்கு, ரொம்ப முக்கியமான வசனம். என்னில் நிலைத்திருங்கள், என்கிட்ட நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்ககிட்ட நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஸோ நிலைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது அப்படின்னா கனெக்டாக இருக்கிறது, தேவனோட நம்ம கனெக்டா இருக்கும் போது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும், கனி கொடுக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து ஹேள்தாதரே நாவு ஆத்தனொட்டிகை நிலை கொண்டிருவந்த சந்தர்ப்பದಲ್ಲಿ உத்தமவாகிರತಕ್ಕಂತ பலவನ್ನ கொடல்படுத்தேவே என்பதாக இயேசு கிறிஸ்து ஹேள்தா இதாரே. சோ சுமார் 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம் இந்த வசனத்துல இந்த இந்த 15வது அதிகாரத்துல 9 வாட்டி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னிலே நிலை கொள்ளுங்கள், நான் உங்களிலே நிலை கொள்றேன் அப்படின்னு சொல்றார். அது நோடுத்தவே 9 சாரி 7 நோடுத்தவே நன்னல்லி நிலை கொண்டீரி நானும் நிம்மளி நிலை கொண்டிருத்தேன் எம்பத்தக்கந்த வச்சனவன்னு ஆகாக இயேசு கிறிஸ்துனால் தெளிஸ்தா இதாரு. இப்போ பாருங்க, இங்கே நான் இந்த மைக்கில் பேசுகிறேன், இந்த மைக்கில் பேசுறது இந்த ஸ்பீக்கரில் கேட்குது, எப்போ இந்த கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் பேச கேட்கும் ஸ்பீக்கரில். நான் எப்போ இந்த கனெக்ஷனை நான் இப்படி ஆஃப் பண்ணிடுறேனோ என் சத்தம் வந்து கேட்காது. அது நோடுத்தவே இல்லை மாத்தனாடுவந்தது அந்த துவனி வர்க்கத வரதக்கதில் கேள்த்ததே யாவாக ಆ ಇತ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಬಂಧದ ಆ ಒಂದು ಕನೆಕ್ಷನ್ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ಕಳಚಿಕೊಳ್ತದ ಆಗ ಮಾತನಾಡುವಂಥದ್ದು ಅಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ಇಂದ ಮೈಕೋಡೆಯ ಎದಕ್ಕಾಗಿ ಇಂದ ಮೈಕ್ ಸೆಂಜಾಂಗಳೋ ಅಂದ ಮೈಕೋಡೆ ಅರ್ಥಮೇ ಇಲ್ಲಾಮ ಪೋಯಿರುತ್ತೆ, ಇಂದ ಮೈಕ್ಕು ಒಂದು ಅರ್ಥಮೇ ಇಲ್ಲಾಮ ಪೋಯಿರುತ್ತೆ. ಏನಾ ಇಂದ ಮೈಕೋಡೆ ವ್ಯಾಲೆಯೇ ಎನ್ನದು ಎನ್ ವಾಯ್ಸ್ ಎಡುತ್ತು ಕೊಂಚ ಕೇಕ್ರ ವಾಯ್ಸ್ ಎಡುತ್ತು ನರಿಯ ಸೊಲ್ರದು, ಬಟ್ ಆನಾ ಎಪ್ಪೋ ಅದು ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಆಯಿರುದೋ ಅಂದ ಮೈಕೋಡೆ ಅದರ ಒಂದು ಮೌಲ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದರ ಒಂದು ಕೆಲಸ ಏನಂತ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಮಾತನಾಡುವಂತಹ ಧ್ವನಿಯನ್ನು ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತೋರಿಸುವಂಥದ್ದು, ಆದರೆ ಅದು ಸರಿಯಾದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ನಿರ್ವಹಿಸುವುದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಮೌಲ್ಯವೇ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಆಗ್ತದೆ. ನೀವು ಕೇಳಬಹುದು ನೆಲೆಗೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ರೆಂಡು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಂಡ್ರ ಒಂದು ನೆಲೆಗೆ ಸೊಲ್ರಾರು, ಎರಡು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೆಲೆಗೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க அந்த வசனம் இருக்கு, ஏழாவது வசனத்துல படிப்போம். ஏழனே வசனம் ஓதிக்கொள்ளுனா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஓகேயா, ஏழாவது வசனத்துல என்ன போட்டிருக்காங்க, எதுல நிலை கொள்ளணுமா, நம்ம நிலை கொள்றதுனா எதுல, வார்த்தைகள், அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள என்ன ஆகணுமா, நிலைக்கணுமா. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಏಳನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು, ಅದು ಮೊದಲನೇದಾಗಿ. ಸರಿ, ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಏನದು, 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದು ಬದಲು ಇರುತ್ತೆ ಬರುಂಗ, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದೆ ನೋಡ್ರಿ. ಪಿತಾ ಎನ್ನಿಲ್ ಅನ್ಬಾ ಇರ್ಕಿರೋದು போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஓகே, என்னத்துல நிலைக்கொள்ளணும் இப்போ, நெக்ஸ்ட் இரண்டாவது
ஆண்டருடைய அன்புல நிலை கொள்ளும். இரண்டாவதாகி தேவர பிரீத்தியில் நிலை கொண்டிருந்தது. இதுதான் ஆண்டர் கேட்கிறார். இதே தேவர் கேட்டா இருந்தாரு. கனெக்ட் ஆகுறதுன்னா என்ன பிரதர்? அல்லி கனெக்ட் ஆகுவது என்னோ என் ஆண்டருடைய வார்த்தையில நிலை கொள்ளுங்க, கனெக்ட் ஆயிருங்க. தேவர் வாக்கியத்திலே நிலை கொண்டிருக்கிறேன். ஆண்டருடைய அன்புல, அந்த மாறாத தேவனுடைய அன்புல வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாரு. தேவர பதிலாக இருக்கிற பிரீத்தியில் ஆழவாக்கி பல உள்ளவராகி அல்லி நிலை கொண்டிருக்கிறேன் என்பதாகி. வீட்டுல ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு. மனல் ஏனோ வந்து விபத்து நடந்து வைத்து ரொம்ப மனசுக்கு துக்ககரமான ஒரு விபத்து, மனசுக்கு ரொம்ப கஷ்டகரமாக இருக்கிற வந்து விபத்து. ரெண்டு விதமாய் வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். எரடு விதமாக்கி அதை நான் நோடுபோகுது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் கடவுளுக்கு, என்ன பிரதர் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, என்ன பிரதர் எனக்கு ஒருத்தர் இந்த ஒரு நிஜமான உதாரணமே சொல்றேன். இந்த வாரம் புதன்கிழமை ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு, பிரதர் நான் ரொம்ப கடன்ல இருக்கிறேன் பிரதர், இந்த கடன்லேருந்து வெளியே வரையே முடியல பிரதர், எதுக்கு எனக்கு கடவுள் மேலே இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிட்டே போகுது பிரதர் அப்படின்னு சொல்றார். புதுவாரத்து திவசத்து ஒருக்கு மெசேஜன் கழிச்சா இருந்தே அதிகமாகிருத்தக்கந்த சாலத ஒத்தடவிதே நிஜவாகியோ தேவர இல்லை இருக்கிற ஒரு பாச நானில் உண்டாக்குது என்பதாக. எனக்காக ஜோம் பண்ணீங்க பிரதர் அப்படின்னு, எனக்காக பிரார்த்தனை மாடிக்கொள்ளு பிரதர் என்பதாக எழுத்தா இருந்தார். பட் ஆனால் எனக்கு தெரியும் அந்த பிரதர் தப்பான செலவுகளை பண்ணி, வீண் செலவை பண்ணி, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணி கடனை வந்து ஜாஸ்தி ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவரு தான் போன மாசம் எனக்கு சொன்னார். நோடுத்தவே கழுத திங்கள்னால அவரே எழுதிரு தப்பாதந்த காரியங்களுக்கு ஊடிக்கையான மாடி, தப்பாதந்த காரியங்களை மாடி அவன் சாலவனு அதிகமாகி மாடிக்கொண்டிருந்தார் என்பதாக அவரே திருசல்பட்டிருந்தாரு. ஸோ இப்போ கஷ்டம் வரும்போது என்ன ஆயிருது, உடனே யாரை வந்து பிளேம் பண்றாங்க, கர்த்தர் தான் பிளேம் பண்றாங்க, கர்த்தர் மேல எனக்கு விசுவாசம் போயிடுச்சு அப்படின்னு. அல்லி கஷ்டங்கள் வருவந்த சந்தர்ப்பத்தில் தட்சணமாகி தேவரே நனக்கு அது மாடிதரு என்பதாகி தேவர மேல குறை. ஆனா இந்த இங்க பேசுற இந்த சகோதரர், இங்க பேசுற இந்த ஒரு மனுஷன், கிறிஸ்தவ மனுஷன் என்ன இருக்கான், ஏசப்பா கூட நிலைத்து இருக்கிறான். அதுல இல்லையே மாத்திரான மனுஷன் தேவர் இல்லையாத்தனும் நிலை கொண்டல் பட்டுதான். கஷ்டம் வருது, கஷ்டங்களும் வருத்துது, ஏதோ ஒரு விபத்து வந்துருச்சு, யாவதோ ஒன்று கேடு பரல் பட்டுதே. ஆனாலும் அவன் என்ன பண்றான், அந்த ரெண்டு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான். என்னது, அதுல எரடு காரியங்களிலே அத்தனை பல உழவன் ஆகிருத்தான். என்னது, ஆண்டருடைய வார்த்தை இல்லை, ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் என்ன உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அதுல வந்து ஸ்ட்ராங்கா நிலை நிற்பான். அவன் அத்தனும் தேவர் எழுதானே நான் இதனை கைவிடுவதில்லை துறையுவதில்லை என்றக்கந்த வந்து பலவாகிருத்தக்கந்த ஒரு வாக்கியத ஆதாரத மேல அத நின்று கொள்தான். ரெண்டாவது நினைப்பான், ரெண்டாவது சொல்வான், உன்னை அனாதி சிநேகத்தால் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னை கடைசி வரைக்கும் என்னை விடமாட்டார், அவர் என்னை நேசிக்கிறாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை நேசிக்கிறாரு, அவர் கைவிட மாட்டார் அப்படின்ற அவர் அன்புல வந்து என்ன பண்றேன் நானு நிலை நிற்கிறேன். அவர் நோடி அனாதி காலத்திலும் அவர் பிரீத்தி உள்ளவனாகிதான் பிரீத்தியிருந்த நான் செலுத்திக் கொள்ளப்பட்டேன் என்பதாகி அவர் பிரீத்தியல்லி நான் திருடவாகி நிலைகளில் படுத்தேன் என்பதாகி ஆத்திரம் நினைத்துக் கொள்தா இருந்தாங்க. என்னைக்கு இந்த ரெண்டு காரியத்தை நம்ம வந்து உண்மையாய் நம்ம வாழ்க்கையில நம்ம நிலை கொள்றோமோ, மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஆண்டு வந்து அற்புதமாய் நம்ம வாழ்க்கையை நடத்துவாருங்க. யாவாக ஏழு காரியங்களில் நம்ம அற்புதமாகி நிலை நின்று கொள்த்துவோ, ஆக தேவர் அற்புதமாதந்த காரியங்களை நம்ம ஜீவிதத்தில் கனவந்து மாட்டார். ஆண்டுடைய வார்த்தையில நிலை கொள்வது, ஆண்டுடைய அன்பில நிலை கொள்வது, என்ன ஆட்டோமேட்டிக்கா திராட்சை செடி என்ன பண்ணும், கனிகளை கொடுக்கும். அந்த கனிகளை வந்து மற்றவங்க சாப்பிடுவாங்க, மற்றவங்க சாப்பிட்டு அதை ருசி பார்ப்பாங்க. அது நோடுத்தவே வாக்கியங்களிலே நாவு நிலைக்கொள்ளப்படுவாக, வாக்கியங்களில் நிலைக்கொண்டு கிறிஸ்தன பிரீத்திலே நிலைக்கொள்ளப்படுவாக, அதரல்லி அதிகமாகிருத்தக்கந்த பலகளன்னு வந்துக்கொள்த்தவ, பலகளன்னு இதர திரள்படுத்தாரு, அதர ருச்சிகளன்னு அதுன்னா இன்னும் அநேகர் அதன்ன ஒரு காரணம் தோறாகிருத்தார் என்பதாக.